இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? பீகாரி வருடம் மாசி மாதம் 21 நாள். ஆங்கில தேதி மார்ச் மாதம் 4 தேதி 2020. நாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசிருஷம். யோகம் சித்த யோகம். இன்றைய திதி நவமி. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. பின்னர் மாலை 5:15 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு. இன்றைய சந்திராஷ்டமம் அனுஷம் நட்சத்திரம். மேஷராசி அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்கள். பரணி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள். கார்த்திகை 1 பாதம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார வசதி நல்லபடியே இருக்கும். கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களால் அதை சமாளிக்க முடியும். குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது பொறுமை அவசியம். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் தீர்ந்து அன்யோன்யம் அதிகரிக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். வார பிற்பகுதியில் உடல் நலனில் கவனம் தேவை. அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும் என்பதால் உற்சாகமாகவே காணப்படுவீர்கள். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தகுந்த எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம். மற்றபடி இன்று வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில் தடைகள் ஏற்படக்கூடும். சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும். மாணவர்கள் உடல் நலனில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளியிடங்களுக்கு செல்லும் போது உணவு தண்ணீர் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரும் நாளாக இன்று அமையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும். ரிஷபராசி கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்கள். மிருகசிருஷம் 1 முதல் 2 பாதங்கள் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வருமானத்திற்கு குறைவிருக்காது. உறவினர்கள் வருகையால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறைந்து அன்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் பெருமைப்படும் செய்திகள் கிடைக்கும். சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். பணியின் காரணமாக சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். நிர்வாகத்தினரின் ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே காணப்படும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். சக வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்தபடி வாய்ப்புகள் கிடைப்பதில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சக கலைஞர்களை அனுசரணையாக இருக்கார்கள். வருமானம் திருப்தி தரும். மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் போதே கூர்ந்து கவனிப்பதில் ஆர்வம் ஏற்படும். ஆசிரியர்களிடம் பாராட்டு பெறும் வாய்ப்பும் ஏற்படும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் இருப்பதால் சிரமம் எதுவும் இருக்காது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை குறையும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். மிதுன ராசி மிருகசிருஷம் 3, 4 பாதங்கள். திருவாதிரை 1 முதல் 4 பாதங்கள். புனர்பூசம் 1, 2 மற்றும் 3 பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பல வகையிலும் அனுகூலமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும். உறவினர் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும்.
உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வழியில் எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டு. முக்கிய முடிவுகளை நன்கு யோசித்து எடுப்பது நல்லது. அலுவலகத்தில் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும். உங்கள் பணிகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது நல்லது. அதிகாரிகளை அணுகும்போது பொறுமை அவசியம். வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரத்தை விரிவுபடுத்த அல்லது வேறு இடத்திற்கு மாற்றும் முயற்சிகள் சற்று இழுபறியாக இருக்கும் என்பதால் பொறுமை அவசியம். சக கலைஞர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேச்சில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். மாணவர்கள் உடன் படிக்கும் நண்பர்களுடன் அளவோடு பழகவும். பாடங்களில் தீவிர கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அதே நேரம் தேவையான ஓய்வும் அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு நிம்மதியான நாள். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் பணிகளை பொறுப்பாக செய்வது நல்லது. சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம். கடகராசி புனர்பூசம் 4 பாதம். பூசம் 1 முதல் 4 பாதங்கள். ஆயில்யம் 1 முதல் 4 பாதங்கள் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும். ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பணவரவை பொறுத்தவரை பிரச்சனை எதுவும் இருக்காது. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவதில் சற்று அலைச்சல் ஏற்படும். கடன்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். மேலதிகாரிகளை அணுகும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவு உண்டாகும். பற்று வரவு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள முடியாதபடி சில தடைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். பாடங்களை ஆர்வத்துடன் கவனிப்பீர்கள். பெற்றோர் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். சலுகைகளும் கிடைக்கும். சிம்ம ராசி மாகம் 1 முதல் 4 பாதங்கள். பூரம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் உத்திரம் 1 பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்திருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கும் அளவுக்கு பணவரவு இருக்கும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியுடன் ஆதாயமும் தருவதாக இருக்கும். திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். சிலருக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். சில நேரங்களில் அதிகாரிகள் கண்டிப்பு காட்டினாலும் பொறுமை அவசியம். வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதல் உழைப்பு தேவை. சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டாலும் பாதி எதுவும் இருக்காது. கலைத்துறையினருக்கு வாய்ப்புகளும் வருமானமும் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். சிலருக்கு சக கலைஞர்களின் ஆதரவால் புதிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் ஏற்படும். மாணவர்களுக்கு பாடங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பெற்றோர் மிகவும் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கணவரின் அன்பும் ஆதரவும் உற்சாகமாக வைத்திருக்கும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். கன்னிராசி உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். ஹஸ்தம் 1 முதல் 4 பாதங்கள். சித்திரை
ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பணவரவு திருப்திகரமாக இருக்கும். வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் சாத்தியம் உள்ளது. சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கசப்பு உணர்வுகளும் மாறி சுமூகமான உறவு ஏற்படும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் தேவையான உதவியும் கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். தாயாரின் உடல் நலனில் கவனம் செலுத்தவும். அலுவலகத்தில் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். நல்ல பெயர் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. சிறிய தவறு கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். வியாபாரத்தின் லாபம் அதிகரிக்கும். பழைய கடன்கள் தீரும். பங்குதாரர்களால் தேவையான உதவிகள் கிடைக்கும். பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும். கலைத்துறையினருக்கு போதிய வருமானம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் சில தடைகள் ஏற்படும். மாணவர்களுக்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் கிடைத்ததற்கான வாய்ப்பு உள்ளது. ஆசிரியர் பெற்றோர் பாராட்டுகள் உங்களை உற்சாகப்படுத்தும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான நாள். வேலைக்கு செல்லும் பெண்கள் வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும். துலாம் ராசி சித்திரை 3 மற்றும் 4 பாதங்கள், சுவாதி 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் விசாகம் 1 முதல் 3 பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பணவரவு போதுமான அளவு இருக்கும். செலவுகளும் அளவாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிரமமான நேரங்களில் நண்பர்கள் உதவி செய்வார்கள். பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அரசாங்க வகையில் அனுகூலம் உண்டாகும். அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்கும் என்றாலும் அதனால் நன்மையே ஏற்படும். வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு வரும் என்றாலும் அதன் மூலம் போதிய வருமானம் வருவதற்கில்லை. மாணவர்கள் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டிய காலம். சக மாணவர்களிடம் பழகுவதில் கவனமாக இருக்கவும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு திருப்திகரமான நாள். வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு சற்று சோர்வு ஏற்படக்கூடும். விருச்சிக ராசி விசாகம் 4 பாதம், அனுஷம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் கேட்டை 1 முதல் 4 பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். பணவரவுக்கு குறைவிருக்காது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள். சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி கூடும். உறவினர் வருகை சில குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் பாதிப்புகள் இருக்காது. அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். சிலருக்கு பணியிடத்தில் மாற்றம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போது வேண்டாம். விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே காணப்படும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் கிடைப்பதிலும் வருமானத்திற்கும் குறைவிருப்பாது. மூத்த கலைஞர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறையலாம். மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிப்பது அவசியம். சந்தேகங்களை உடனுக்குடன் ஆசிரியர்களிடம் கேட்டு தெளிவு பெறவும். குடும்ப நிர்வாகத்தை கவனித்து வரும் பெண்கள் குடும்ப நிர்வாகத்தில் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். அதிகரிக்கும் செலவுகளால் கையிருப்பு கரையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கலாம். தனுசு ராசி மூலம் 1 முதல் 4 பாதங்கள், பூராடம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் உத்திராடம் 1 பாதம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரர்களுக்கு பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கில்லை.
நண்பர்களின் சந்திப்பு ஆதாயம் தரும். தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வழக்குகள் மற்றும் கடன் விஷயத்தில் முன்னெச்சரிக்கை அவசியம். அலுவலகத்தில் பணிசுமை அதிகரிக்கும், அதற்கேற்ப சலுகைகளும் கிடைக்கும். அதிகாரிகளின் ஆதரவு உற்சாகம் தரும். சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம். வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும். சக வியாபாரிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு சற்று கடுமையாக முயற்சி செய்தால் மட்டுமே வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் கடுமையாக உழைத்து படித்தால்தான் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஆசிரியர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இன்று சிறு சிறு சலனம் ஏற்படக்கூடும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சக பணியாளர்களால் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். கும்பராசி: அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் 1-4 பாதங்கள், பூரட்டாதி 1-3 பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியம் மேம்படும். தேவையான பணவரவு உண்டு. சிலருக்கு தந்தை வழி உறவினர்கள் வருகையால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த புனித தலங்களுக்கு செல்வீர்கள். சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு. சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும். சிலருக்கு அவர்கள் விருப்பப்படி பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடும். வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்துவதற்காக பாடுபடுவீர்கள். அதிக உழைப்பின் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். கலைத்துறையினர் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்வதுடன் சக கலைஞர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம். மாணவர்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத நாள். படிப்பில் ஆர்வத்துடன் இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை சாதகமாக இருக்கும். மீனராசி: பூரட்டாதி 4 பாதம், உத்திரட்டாதி 1-4 பாதங்கள், ரேவதி 1-4 பாதங்கள் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரர்களுக்கு இன்று பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். ஆனாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். பிள்ளைகள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கவும் வாய்ப்புண்டு. அலுவலகத்தில் எவ்வளவுதான் உழைத்தாலும் அதற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காது. சக பணியாளர்களிடம் தேவையான ஒத்துழைப்பு கிடைக்காது. பொறுமையை கடைபிடிப்பதுதான் நல்லது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் திருப்தி தருவதாக இருக்கும். பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு உதவி செய்வார்கள். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் கிடைப்பது தள்ளி போகும். பண வசதியும் சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை. மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் உண்டாகும். விளையாட்டு போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் என்றாலும் சிறு சிறு காயங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் போட்டிகளில் கவனமாக ஈடுபடவும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் கடன் வாங்க நேரும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும்.